1897 April 30 வெள்ளிக்கிழமை. இன்றுதான் அறிவியல் உலகின் முக்கியமான தினம். இன்று லண்டன் ராயல் கழகத்தில் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு உலகிற்கு வெளிவந்தது. இந்த விஞ்ஞானி உலகின் அற்புதமான தொழில் புரட்சிக்கு வித்திட்ட உலக விஞ்ஞானத்தின் புதிய பயணத்திற்கான வழியை திறந்து வைத்தார். ஆம், இதைவிட சிறியது வேறு எதுவும் இல்லை என்ற முடிவு செய்யப்பட்ட காலகட்டத்தில் இவரது கண்டுபிடிப்பு பெரிய புரட்சியாக இருந்தது. அணுவை விட 1000 அளவு குறைந்த ஒரு துகளை இவர் கண்டறிந்திருந்தார். ஆம், அந்த துகள்தான் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானே அணுவின் அடிப்படையான மின்னணு என்பதை கண்டறிந்தார். இவர் நவீன அணு இயற்பியலின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். இதன் பொருட்டு இவருக்கு 1906 இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இது மட்டுமின்றி ஐசோடோப்புகள், நிறமாலை மானி, கேத்தோடு கதிர்கள் உட்பட பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியுள்ளார். இவர் 22 புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை உருவாக்கியுள்ளார். இவரது மாணவர்களில் 8 பேர் நோபல் பரிசு பெற்றுள்ளனர். இது மட்டுமின்றி இவரது மகன் ஜார்ஜ் பேகட் தாம்சனும் 1937 எலக்ட்ரான் விலகல் குறித்த கண்டுபிடிப்பிற்காக இயற்பியல் நோபல் பரிசு பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜே தாம்சன் என்பவர் ஆவார். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தகவல் தேனி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ.